அனைவருக்கும் வணக்கம் அன்று கலி தொண்ணூத்தி எட்டாவதான நல வருடம் ஆடி மாதம் சுக்கரபட்சம் நட்சத்திரமும் கூடிய நன்னாள் பெரியாழ்வார் என்கிற விஷ்ணு சித்தர் துளசி செடியின் கீழே கொத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது அவரும் அந்த குழந்தையை தன் மகளாகவே கருதி கோதை என்று பெயரிட்டு மிகுந்த பாசத்தோடு வளர்த்து வந்தார் கோதை நாச்சியார் என்றும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் அழைக்கப்படும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விஷ்ணு சித்தர் கோதைக்கு வட பெருங்கோயிலுடையான் பெருமையும் வைணவ தர்ம சாரம்சமும் சொல்லி வளர்த்தார் ஆண்டாளும் துளசி இயற்கையாகவே நறுமணத்தோடு இருப்பது போல் எம்பெருமானில் ஆழ்ந்த பக்தியும் காதலும் கொண்டாள் விஷ்ணு சித்தர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானுக்கு கட்டிய மாலையை சூடுவாள் கண்ணாடி முன்னின்று தன் மாலை சூடிய தோற்றம் கண்டு நான் அவனுக்கு இணையோ இல்லையோ என்று எண்ணி நிற்பாள் இணை என்று ஒரு நாள் மகிழ்வாள் இல்லை என்று தன்னை இன்னும் அழகுபடுத்திக் கொள்வாள் விஷ்ணு சித்தர் வரும் முன் மாலையை கழற்றி மீண்டும் பந்தாக சுருட்டி வைப்பாள் இப்படி பல நாள் நடந்தது ஒரு நாள் விஷ்ணு சித்தர் கோதையை சூடிய மாலையோடு பார்க்க நேர்ந்தது அவர் மிகவும் மனம் வருந்தி இப்படிச் செய்யலாமா எம்பிரான் மாலையை நீ சூடலாமா என்று கோபத்துடன் கேட்டார் அவர் அன்று அம்மாலையை எம்பிரானுக்கு சாத்தவில்லை அன்றிரவு எம்பெருமான் ஆழ்வார் கனவில் தோன்றி இன்று நமக்கு மாலை சாத்தாதது ஏன் என்றார் ஆழ்வார் தன் மகள் அதை சூடிய தவறை சொல்லி மன்னிக்க வேண்டினார் இறைவனோ அவள் சூடிய மாலையை நல்ல மனமுடையதும் நம் விருப்பத்திற்கு உகந்ததும் ஆகும் என அறிவித்தார் பெரியாழ்வார் அன்று முதல் ஆண்டாளை பூமி பிராட்டியாகவே கருதலானார் சூடி கொடுத்த நாச்சியாரும் மார்கழி நீராடி மாதவனை எண்ணி நோன்பு நோற்று திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை பாடி அருளினார் மனப்பருவம் ஏதிய மகள் மானிடவர்க்கென்று பேச்சு படி வாழ்கிறேன் என்றும் மற்றவர்க்கு என்னை பேசுரட்டேன் மாலிரின் சோலயம் மாயற்கல்லால் என்றும் கூறுவதை கேட்டு மனம் வருந்தினார் விஷ்ணு சித்தர் ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டு நூற்றி எட்டு திருப்பதிகளிலே வாழும் எம்பிரான்களில் எவரை மணக்க விரும்புகிறாய் என மகளிடம் கேட்டார் அவர்கள் குண நலன்களை கூறுமாறு ஆண்டார் கேட்டுக்கொண்டாள் அதற்கு இணங்கிய ஆழ்வார் வில்லி தொடங்கி பாண்டி மண்டலம் தொண்டை மண்டலம் மலைநாடு சோழநாடு வட திசை திருப்பதிகளில் உரையும் எம்பிரான்கள் மற்றும் திருவேங்கடவன் அழகர் திருவரங்கன் ஆகியோரது பெருமைகளை விரிவாக கூறினார் இவற்றுள் அரங்கத்துறையும் அழகிய மணவாளனே கண்ணழகு குழலழகு ஆகியவற்றால் கவரப்பட்ட கோதை அவரையே தன் மணாளனாக வரித்து அம்மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தளம் பற்றும் தனா காணலானாள் ஆழ்வாரும் அரங்கத்து எம்மானே தன் மகளுக்கேற்ற மணவாளன் என ஒப்பினாலும் இது எப்படி நடக்கும் என்ற கவலையில் ஆழ்ந்தார் அரங்கத்து எம்மான் அவர் கனவில் தோன்றி கோதையை திருவரங்கத்து திருமுற்றத்திற்கு அழைத்து வருக அங்கே தக்க முறையில் அவள் கைத்தளம் பத்துவோம் என சொல்ல மனம் மகிழ்ச்சி ஒருநாள் ஒரு அரங்கத்து கோவில் பரிவாரம் மற்றும் எம்பிரானின் சத்திரம் சாமரம் போன்ற வரிசைகளோடு வில்லிபுத்தூர் வந்து பெரியாழ்வாரை பணிந்து ஆண்டாளை அழைத்து வர அரங்கன் படித்ததாக சொன்னார்கள் ஆழ்வாரும் அகமகிழ்ந்து வடபெரும் கோவில் உடையானை வணங்கி அரங்கம் செல்ல அவன் அனுமதி பெற்றார் ஆழ்வாரும் அவர் அணுக்கர்களும் ஆண்டாளை பட்டு திரையிட்ட பல்லக்கில் ஏற்றி பல்வகை இசைக்கருவிகள் இசைத்து சூடி கொடுத்த சுடற்கொடி வந்தாள் கரும்பார் குடற் வந்தாள் திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள் தென்னரங்கனை தொழும் தேசியல் வந்தாள் ஆகிய முழக்கங்களோடு அழகிய மணவாளம் திருமண்டபத்தை அடைந்தனர் அங்கே பாண்டிய மன்னன் வல்லபதேவன் போன்ற சீடர்களும் கோவில் பரிவாரமும் பார்த்திருக்க பல்லக்கின் திரைச்சிலையை திறந்தார் ஆண்டாள் தட்டு சேலை அணிந்து பருத்த செங்கழுநீர் மாலை சூடி சீரார் வளை சிலம்புகள் ஆர்க்க அண்ண நடையிட்டு அரங்கன்பால் சென்று நின்றாய் அவனை கண்களார கண்டு அவன் அரவணை மீது கால் மிதித்தேறி தேறி அவனடி சேர்ந்தாள் அங்கிருந்த அனைவரும் வியக்க மறைந்து போனாள் அரங்கனின் மாமனாரான ஆழ்வார் அவன் தீர்த்த பிரசாதங்களை பெற்று வில்லிப்புத்தூர் திரும்பி வட பெருங்கோவில் உடையான் பொன்னடி பூண்டு மகிழ்ந்தார் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்பூர் சோதி மணி மாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லி புத்தோர் பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு திருவாடி பூரத்து வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் வற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமனுக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தோரு மூன்று உரைத்தாள் வாழியே உயர் அரங்கிற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர்கோவை மலர்பதங்கள் வாழி நன்றி